Hello friends, welcome to my channel. Now you all are seeing our channel. Subscribe to our channel. Today we are going to watch a video. இது வந்து ஜிஹெச்லயோ இல்ல வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்திலயோ நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். பிரெக்னன்ட் ஆகி 12 வாரத்துக்குள்ள வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்த ரெஜிஸ்டர் பண்றதுனால உங்களுக்கு 18,000 அமௌண்ட் வந்து தருவாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க ஸ்கீம்ல. கவர்மெண்ட்ல நமக்கு பிரசவம் பார்த்துட்டோம்னா 14,000 ரூபாய் அமௌண்ட்டும் ப்ளஸ் கிஃப்ட் பாக்ஸ் 2,000 மதிப்புள்ள கிஃப்ட் பாக்ஸ் ரெண்டு தருவாங்க பிரெக்னண்டா இருக்கும்போதே. இதுவே பிரைவேட்ல பிரசவம் பாக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா 4,000 ரூபாய் அமௌண்ட்டும் 2,000 மதிப்புள்ள ரெண்டு கிஃப்ட் பாக்ஸும் கொடுப்பாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா பிரெக்னன்ட் உமனோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு காப்பி, அவங்க ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு காப்பி, அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஒரு ரெண்டு காப்பி. அதாவது உங்களுக்கு தனியாக நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கலினாலுமே ஹஸ்பண்ட் நேம் எந்த ரேஷன் கார்டில் இருக்கோ அந்த ஜெராக்ஸ் காப்பி ரெண்டு கொடுத்துடணும். அடுத்தது பிரெக்னண்ட்டாக இருக்கிற உமனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு, அடுத்தது அவங்களோட பேங்க் பாஸ்புக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி ரெண்டு. இந்தியன் பேங்க்கு தான் வந்து நான் கொடுத்தேன், அது எனக்கு ஈஸியாக அமௌண்ட் வந்து 4 மாதத்தில் ஒரு 2,000 7 மாதத்தில் ஒரு 2,000 எனக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து எல்லாமே இதை கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா 1 வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். நீங்கள் மெசேஜ் வராத பட்சத்துக்கு நர்ஸுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்கணும், எனக்குன்னா நம்பர் வரலன்னு. ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா நம்பர் வரதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி தான் மெசேஜ் வரும். உங்களோட நேம் போட்டு உங்களோட கர்ப்பப்பதிவு என்னன்னு போட்டு வரும். இந்த 104 அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் நம்பர், அதாவது அமௌண்ட் வரலைன்னா அந்த 104 நம்பருக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இதில் தான் ஆர்சிஹெச் ஐடி. இந்த நம்பர் வந்தோடனையுமே 1 வீக்குள்ளே உங்களுக்கு நர்ஸ் வந்து உங்கள் ஏரியா நர்ஸ் கால் பண்ணி இந்த அட்டை கொடுப்பாங்க. இந்த அட்டை தான் வந்து நீங்கள் மந்த்லி செக்கப் போகும்போது இந்த நீங்கள் அட்டை எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு செக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு ஹெச்பி எவ்வளோ இருக்குது, ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு என்ன மாத்திரை கொடுக்குறது எல்லாமே இதில் நோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த அட்டை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தடுப்பூசி போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமௌண்ட் எப்படி பிரித்து நமக்கு கவர்மெண்ட் கொடுக்கும்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ண 12 வாரத்துக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்கு 2,000 ரூபாய் கிரெடிட் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டு 2,000 ரூபாய் மதிப்புள்ள கிட்டு கொடுப்பாங்க. அடுத்தது 4 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 2,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். மறுபடியும் 2,000 ரூபாய் மதிப்புள்ள கிட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட்டில் நீங்கள் டெலிவரி பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் அமௌண்ட் வரும். குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 மாதத்தில் ஊசி போடுவாங்க, அதை போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 4,000 ரூபாயும், ஒரு 12 மாதத்தில் ஊசி போடுவாங்க அந்த ஊசி போட்டுக்கிட்டிங்கன்னா 2,000 ரூபாயும் வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய். அந்த கிஃப்ட் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் 1/2 கிலோ பவுடர் பார்த்திங்கன்னா 1 கிலோ இருக்கும். அதுக்கப்புறம் அது அயன் சத்து டானிக் பார்த்திங்கன்னா 3 பாட்டில் இருக்கும். டேட்ஸ் பார்த்திங்கன்னா 1/2 கேஜி டேட்ஸ் பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து இப்போ ப்ரோட்டீன் பிஸ்கட் கொடுக்குறதுல அதுக்கு பதிலாக டீ கப் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. ஆவின் நெய் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 கிலோவும், பூச்சி மாத்திரை அது பார்த்திங்கன்னா ஒன்றும், ஒரு வெள்ளை கலர் டவலும் கொடுக்குறாங்க. கிஃப்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஒன்று தான் தராங்க, எனக்கு வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் தான் கொடுத்தாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் பதிவு பண்ணிக்கிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அமௌண்ட் வரலைன்னா நர்ஸுக்கு கால் பண்ணி கேளுங்கள்.